மற்றவங்க நடக்கிறது போல நம்ம நடக்கிறது இல்லை. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த 2 வருஷ காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ சூழ்நிலைகள், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கின்ற காட்சி. இன்னைக்கு நாம நிச்சயமா சொல்ல முடியும், நாம ஒரு அடையாளமா இருக்கோம், நம்ம பிள்ளைகள் ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. நாம போட்ட திட்டங்கள் எல்லாம் வேறு, நாம ஆண்டவர் நடத்துகிற திட்டம் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கின்றோம் என்று இந்த காலையிலே ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார், நம்மிடத்திலே திரும்பவும் சொல்லுகிறார். கடந்து வந்த பாதையிலே திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ இடத்திலே கைவிடப்பட்ட நிலைமை, யாரெல்லாம் நாம் நம்பினோமோ அவங்கெல்லாம் நம்ம கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசினார். நாம மற்றவங்க சிந்திக்கிறது போல நாம சிந்திக்கிறது இல்லை. ஏன்னா நமக்குள்ள ஒரு வல்லமையுள்ள சிந்தனைகள், வலிமையான சிந்தனைகளை கொண்டு வருவதற்கான காரணம் விசுவாசம். தேவர் நம்மை ஏந்துவார், தேவர் நம்மை சுமப்பார், தேவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார் என்கின்ற ஒரு நம்பிக்கை வலிமையான சிந்தனைகளை கொண்டு வருகிறது. நீதிமொழிகளில் பார்க்கிறோம், நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றதோ அதை போலதான் நம்முடைய கால்களும் செல்லும், நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். இன்னைக்கு வலிமையான சிந்தனையை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஏசாயா 8வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வசனம், நாம மற்றவங்க சிந்திக்கிறது போல நாம சிந்திக்கிறது இல்லை, அப்படி சிந்திக்காமல் இருக்க வேண்டும் என்று 11வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது என்று சொல்லப்படுகிறது. மற்றவங்க நடக்கிறத போல நம்ம நடக்கிறது இல்லை. இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த 2 வருஷ காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனையோ சூழ்நிலைகள், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கின்ற காட்சி. ஆகவே தான் 18வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இன்னைக்கு நாம நிச்சயமா சொல்ல முடியும், நாம ஒரு அடையாளமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் ஒரு அடையாளமா இருக்கிறாங்க. நாம போட்ட திட்டங்கள் எல்லாம் வேறு, நாம ஆண்டவர் நடத்துகிற திட்டம் எல்லாம் வேறு விதமாக இருக்கிறது. அவருடைய சிந்தனைகள், அவருடைய நினைவுகள் வேறு விதமாக இருக்கிறது. அற்புதங்களாக இருக்கின்றது, அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இருக்கின்றோம் என்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். God morning.